আলাইকুম রহমতুল্লাহ বরকাতুহ। আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া নাস্তাঈনুহু ওয়া নাস্তাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদ্লিলহু ফালা হাদিয়া লা আশহাদু আন লা ইলাহা ইল্লাল্লাহ ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বাদ। রাব্বি শরাহলি সাদরি ওয়া ইয়াসসিরলি আমরি ওয়া হুলুল উকদাতাম মিন লিসানি ওয়া ইয়াফকাহু কাওলি। அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பில் முஸ்லீம் சமுதாயத்தில் குறைந்து செல்கிற திக்ருகளினுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவும் அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகவும் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா பொதுவாக இந்த திக்ரை பற்றி தன்னை ஞாபகப்படுத்துவது தொடர்பாக குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுவோம். நாங்கள் பார்க்குறோம், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யக்கீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதேபோன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குருனி அத்குருக்கும், என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒன்றாக இந்த திக்ரு என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக இந்த வணக்க வழிபாடுகளில் இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த திக்ர் இரண்டு வகையாக நோக்கப்படுகிறது. ஒன்று, பொதுவாக நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக காட்டி தந்த சில திக்ர்கள், அது பொதுவாக காலையிலும் மாலையிலும் நடக்கிற போது தூங்குகிற போது ஞாபகம் வருகிற போதெல்லாம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற திக்ர்களை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகிறது. இப்போ உதாரணமாக இந்த பொதுவான திக்ர்களை நாங்கள் பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, இரண்டு மென்மையான வார்த்தைகள் இருக்கிறது. எப்படி? அலல் லிசான், நாவிலே மொழியக்கூடிய இரண்டு மென்மையான வார்த்தைகள். ஆனால் சகிலத்தானி ஃபில் மீசான், எங்களை நன்மை தீமைகளை அளவிடக்கூடிய தராசுகளிலே அதிகரிக்கக்கூடிய ஒன்று. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த இரண்டு வார்த்தைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்ன? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், இந்த இரண்டு வார்த்தைகள் தான். அப்போ இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்பதை ஒருவர் சொல்லுவாராக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை ஒருவர் சொன்னால் அவர் கடல் அளவு பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று ஒருவர் வந்து சுபஹானல்லாஹில் அஸீம் வபி ஹம்திஹி என்று அவர் சொன்னாலும், இது தவிர இன்னொரு பிரத்யேகமான ஒரு வார்த்தை இருக்கிறது, சொன்னால் சுவர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் அவருக்காக நட்டப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப இது சாதாரணமாக எங்களுடைய மொழிச்சலுக்கு இலகுவான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று எங்களுடைய நாவிலே எல்லோரும் மொழியத்தக்க ஒரு வார்த்தைகளாக இந்த சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் சுட்டி காட்டுறாரு. இன்னொன்று சொன்னார்கள், உதாரணமாக நாங்கள் சாப்பிடுகிற போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக நாம் எழும்புகிற போது பேசுகிற போது ஞாபகம் வருகிற போது எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே என்று நாம் சொல்கிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பது தம்லஹுல் மீசான், எங்களுடைய தராசியை வந்து அதிகரிக்கிறது. அதே போன்று அஃப்லலு துவா, துவாக்களிலே சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போ நாம் சாதாரணமாக அந்த வார்த்தை பிரியவங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறது. எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நாங்கள் சாதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம், அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். ஆனால் இவைகளுக்கான அதிகமான கிராக்கியையும் அதிகமான நன்மைகளையும் எங்களுடைய மீசான்களில் அதிகரிக்கத்தக்க ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி வைத்திருப்பதை பார்க்குறோம்.
இது சாதாரணமாக நாங்கள் மனநமிட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் வந்து சுபானல்லாஹி வபிஹம்தி சுபானல்லாஹி லலீம் சாதாரணமான வார்த்தைகள். இப்ப இன்னொன்றை சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹு முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கதீர். இந்த வார்த்தையை ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் எத்தனை தடவை? 100 தடவை ஒருவர் சொல்கிறார். ஒரு நாளில் வந்து 100 தடவை ஒருவர் சொன்னாராக இருந்தால் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு இருக்கக்கூடிய பெருமானங்கள், இது எமக்கு அடிமை என்பது இல்லை. ஜாகிலியா காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அடிமையை விடுதலை செய்வது என்பது மிக முக்கியமான விடயம். இப்போ ஒரு வந்து கேட்கிற, யார் ரசூல், நான் நோன்பு பிடித்தேன், மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டேன், என்ன பரிகாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், 1/3 சட்டத்தில் அடிமையை விடுதலை செய்யுங்கள் சொன்னார்கள். ஆனால் அடிமையை விடுதலை செய்வது என்பது அந்த நேரத்தில் வந்து ஒரு பணத்தை செலவு செய்தான் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு மனிதனை வாங்கி விற்கது, வாங்கி அதை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை 100 தடவை ஒருவர் மொழிவாராக இருந்தால் அவருக்கு 10 அடிமைகள் விடுதலை செய்த நன்மையும், 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 தீமைகள் அவருக்கு இல்லாமல் போகிறது. அதே போன்று மாலை ஆகின்ற வரைக்கும் அவருக்கு ஷைத்தான்ல இருந்து ஒரு தடுப்பு ஏற்படுகிறது சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தைகள் சாதாரணமாக நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ வசனங்களை பயன்படுத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் எங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் என்றால் 80% தேவையில்லாத வார்த்தைகள். ஆனால் இதனை ஒருவர் சிரமெடுத்து இந்த வார்த்தைகளை ஒருவர் மனநமிட்டு 100 தடவை, ஒரு 5 நிமிடம் கூட நான் நினைக்கிறேன் இதை 100 தடவை சொல்வதற்கு எடுக்காது. ஆனால் நாங்கள் இதில் பொடுபோக்காக இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்கங்களை விட சாதாரணமாக தன்னுடைய வாயினால் மொழிந்து பெறக்கூடிய நன்மைகளாக மிகப்பெரிய ஒரு தவாபை இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ இது சாதாரணமாக நாங்கள் பார்க்குறோம், இந்த 5 கலிமாக்கள் என்று சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அவ்வல் கலிமா, ரெண்டாங்கலிமா, மூன்றாங்கலிமா, அது மார்க்கத்தில் வந்து அந்த கலிமாக்கள்லாம் கிடையாது. கலிமா என்பது ஒரே ஒரு கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், தஆலூ இலா கலிமத்தின் சவாவுன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் சமனாக இருக்கக்கூடிய அந்த கலிமாவின் பக்கம் நீங்கள் வாருங்கள். அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வேறு யாரையும் வணங்கக்கூடாது, ஒரே ஒரு கலிமா தான். அந்த கலிமாவிலே வரக்கூடிய வாசகங்கள் தான் இவைகள். இவைகள் கலிமாக்களாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்தில் வந்து அந்த கலிமாக்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, ஒரே ஒரு கலிமாவை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம். இது சாதாரணமாக ஒருவர் வந்து சொல்லுவார், அவர் நேரம் கிடைக்கிற போது அதை உச்சரிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் இந்த கலிமாக்களை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளின் மூலம் இந்த கலிமாக்களை சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம். இதே போன்று சில பிரார்த்தனைகள் இருக்கிறது. எப்படி? இப்போ நாம் சொல்லுவோமே, பரக்கத்து வேண்டும் வாழ்க்கையில், வந்து ஒருவருக்கு பரக்கத் இல்லை, வீட்டில் பரக்கத்து வேண்டும், என்ன பரக்கத் இல்லை, சைத்தானியத்தனம் எல்லாம் எங்களிடத்து குடி போயிருந்திருக்கு. இதெல்லாம் வந்து மனிதன் அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த சைத்தானியத்தனமான சிந்தனைகளில் இருந்து ஒருவர் மீள வேண்டும். எங்களுக்கு பரக்கத்து வேண்டும், வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும், இபாதத்தில் பரக்கத்து வேண்டும், உடைநடையில் பரக்கத்து வேண்டும் என்றால் இந்த திக்ருகளை நாங்கள் மொழிய வேண்டும். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை ஆனால் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, மாலை ஆனால் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. இப்போ அந்த பிரார்த்தனை பற்றி சொல்கிற போது சொன்னார், உதாரணமாக அஸ்பஹ்னா வ அஸ்பஹ் அல் முல்கு லில்லாஹி வல்ஹம்து லில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹு முல்கு வ லஹுல் ஹம்து. இப்படி நாங்கள் அந்த துவாவை கற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துவாவிலே சொல்கிறார்கள், அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம். அந்த துவாவிலே வருது, இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப நாம இந்த தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடினால் தானே எங்களுக்கு இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நாம ஷைத்தானியத்தனமான தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினால் தானே அந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தூக்கத்துக்கு உங்களோட விழிப்புக்கு போகிறீர்கள், நீங்கள் தூக்கத்துக்கு உங்களோட விழிப்புக்கு போகிற போது ஆயத்துல் குர்ஸியை நீங்கள் ஓதுவீர்களாக இருந்தால் காலை ஆகி விடுகின்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாவலன் இருந்து கொண்டிருப்பான். சொன்னாங்களா இல்லையா?
அப்ப நாம எங்களுடைய தூக்கத்தை ஷைத்தானில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால், இப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான், தூங்குற போது முடிச்சு போடுகிறான். ஒருவன் சுபகு தொழாமல் எழும்ப விடக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் வந்து மூன்று முடிச்சுகள் போடுகிறான். அதில் ஒன்று, சுபகு தொழாமல் ஒரு மனிதன் எழும்பக்கூடாது. சுபஹானல்லாஹ், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. அதில் கூடுதலாக வெற்றி பெறுவது ஷைத்தான் தான். ஷைத்தான் வந்து தூங்குகிற போது மூன்று முடிச்சுகள் போட்டு விடுவான். அதில் ஒன்று, நாம சுபகு தொழாமல் தூங்கி விடுவது. எப்ப அது அவ்வளவுன்னு சொன்னால், நாம சுபகு தொழுகைக்காக எழுந்து உலு செய்து சுபகு தொழுது விட்டால் மாத்திரம்தான் அந்த முடிச்சு அவிழ்கிறது. சுபகு தொழாமல் இருக்கிற போது அந்த முடிச்சு அவனுக்கு மாலை ஆகிற வரைக்கும் அது அவிழாது. அப்ப பாருங்க, சில சொல்லுவாங்க இன்றைக்கு எளிமினத்திலிருந்தே முசீபத்தாக இருக்கிறது, வீட்டில் வந்து ஒரு முசீபத்தா இருக்கு. முசீபத்தை இல்லாமல் காக்கணும் என்றால், ஷைத்தானை இல்லாமல் காக்கணும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணுமா இல்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஃபிர்ரு மின் பைத்தில்லதி துக்ரௌ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்ப நாம சூரத்துல் பக்ரா ஓதினா தானே ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுவான்? தூக்கத்திலிருந்து ஆயத்து குர்சியை ஓதினா தானே ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுவான்? நாம இது ஒன்றுமே செய்ய மாட்டோம், சும்மா கலப்பம். சூனியம் இருக்குமோ, கண்ணூர் இருக்குமோ, என்ன எங்களுக்கு பறக்கத்து இல்லாமல் இருக்கிறோம் என்றால், எங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்ட விஷயங்களில் நாங்கள் அசட்டைத்தனமாக இருக்கிறோம். இதுதான் உண்மையான காரணம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை, உதாரணமாக காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய இந்த துஆக்களை நீங்கள் ஓதுகிற போது ஷைத்தானிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்யணும் என்றால் அதை நாங்கள் ஓதணும். அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ஏராளமான துஆக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் மலசல கூடத்தில் நுழைந்தால் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். பள்ளிவாசலுக்கு நுழைகிற போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்தை நாங்கள் பிரார்த்திப்பதற்கு பிரார்த்தனை இருக்கிறது. சாப்பிட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அந்த பிரார்த்தனை இருக்கிறது. அப்ப இவைகளை நாங்கள் சிரமம் பாராமல் நாங்கள் ஓதுவோமாக இருந்தால், சிரமம் பாராமல் நாங்கள் அதை மனப்பாடம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால், எதை நாங்கள் பரக்கத்து என்று நினைக்கிறோமோ, எது எங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கிறோம், அந்த பரக்கத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொரிவான். ஒன்று. அடுத்ததாக, எது எங்களுக்கு நன்மை என்று எழுதப்படுகிறதோ, ஒரு பக்கத்தில் அந்த நன்மை எங்களுக்கு சேர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம், பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை, சுவர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் நட்டப்படுகிறது, நூறு பாவங்கள் நூறு நன்மைகள், ஒன்று அழிக்கப்பட்டு ஒன்று நன்மைகள் உருவாக்கப்படுகிறது. இது யார் தருவார்கள்? அப்ப நாம எங்களுக்கு பிரத்யேகமாக எங்களுடைய வணக்கங்கள் தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மைகளை எங்களுக்கு குறிப்பான சில துஆக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏராளமான துஆக்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, கட்டாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஜிக்ருகள். எப்படி? இப்ப நாம சொல்லுவோம், தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா கிடையாது, திக்ரு செய்வது கிடையாது என்று நாம சொல்லுவோம். கூட்டாக திக்ரு செய்வது, கூட்டாக துவா கேட்பது, கூட்டாக திக்ரு செய்வதும் கூட்டாக துவா கேட்பதும் தான் எங்களுடைய சுன்னாக்களில் வழிமுறைகளில் கிடையாது, அது பிதாத். ஆனால் திக்ரு செய்வது தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வை நாங்கள் திக்ரு செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அகமி சலாத்தல் இருக்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்கென்றால், என்னை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்க. நல்லா சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஃபைதா கலைத்து முசலாத்த, தொழுகையை முடித்து விட்டால், பதுக்குருல்லாக கியாமன் வக்குதன் அலா ஜுனுபிக்கும், நீங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி நின்றவாறும் இருந்தவாறும் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எப்போ தொழுகை முடிந்ததற்கு பின்னால் திக்ரு செய்வது என்பது ஒரு அங்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள், கூட்டு துவா கிடையாது, திக்ரு கிடையாது, அதற்காக வேண்டி தொழுது முடிந்து விட்டால் தொழுகையோடு எங்களோட கடமை முடிந்து விடுகிறது. அந்த பிள்ளையான விளக்கம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்து விட்டால் அதனோடு தொழுகை முடிந்து விட்டது என்று சில உலமாக்கள் பிள்ளையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். மார்க்கத்தில் அப்படி கிடையாது. தொழுது முடிந்து விட்டால் அவருடைய திக்ருகளை அந்த இடத்திலிருந்து செய்ய வேண்டும். நபிலான தொழுகைகளை எங்கே செய்ய வேண்டும்? வீட்டில் தான் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய நபிலான தொழுகைகளை வீட்டில் தான் தொழுதார்கள், பள்ளி வாசலில் தொழலை.
நபி அவர்கள் வீட்டில் தான் தொழுமாறு கட்டளையும் விட்டார்கள். அந்த தொழுகையை நீங்கள் வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப திக்ருகள் எங்கே அமைய வேண்டும் என்றால், தொழுகை முடிந்து விட்டால் அதற்கு பின்னால் இந்த திக்ருகளை நாங்கள் ஒரு வணக்கமாக ஆக்கிவிட வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு காட்டி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த திக்ருல தொழுகைக்கு பின்னால், தொழுகை என்பதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, என்னுடைய கண் குளிச்சு இந்த தொழுகையில் தான் இருக்கிறது. ஏன் அதற்கு பின்னால் வரக்கூடிய திக்ரு ஒரு மன அமைதியை ஏற்படுத்துகிறது. அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹுவை திக்ரு செய்வதுதான் இந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான் நான் பார்க்குறோம். அதனால வந்து தொழுகை முடிந்து விட்டால் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய, நான் அந்த நோட்ஸ் போர்டில் போட்டிருப்பார்கள், அதில் இருக்கக்கூடிய அவுராதுகள் இதெல்லாம் வந்து ஹதீஸ்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவையும் ஓதினார்கள். நாங்கள் இயன்றளவு அதனை ஓதிவிட்டு நபி அவர்கள் அந்த திக்ருகளை, உதாரணமாக சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இவைகளை ஒருவர் தொழுது முடிந்ததற்கு பின்னால் அவர் செய்வது அல்லாஹுனுடைய ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாகவும் இருக்கிறது. பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அது தனியாக கேட்பதாக இருந்தாலும் சரி, கூட்டாக கேட்பது மார்க்கத்தில் கிடையாது, தனியாக கேட்பதும் தொழுகையில் ஒரு அங்கம் கிடையாது. இப்போ தொழுகைக்கு பின்னால் ஒருவர் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்போ ஏன் பிரார்த்திக்கிறோம் என்றால், நல்ல இடங்களில் நாங்கள் பிரார்த்திக்கலாம் என்கிற அமைப்பில் தான் நாங்கள் தொழுகைக்கு பின்னால் தனியாக பிரார்த்திக்கிறோம். இப்போ உதாரணமாக நோன்பு திறந்து விட்டால் எந்த துவாவும் கிடையாது, ஆனால் நோன்பு திறந்ததற்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கிறோம், ஏன்னா நல்ல இடம். அதே போன்று ஹஜ்ஜிக்கு போகிறோம், ஹஜ்ஜில் போய் உம்ரா செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், நாங்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கிறோம், மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம், நல்ல இடம். இதே போன்றுதான் தொழுகை ஒரு சிறந்த ஒரு இடம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடம். அதனால தொழுது முடிந்ததற்கு பின்னால் விரும்பினால் நாங்கள் துவா கேட்கலாம், அது தனிப்பட்ட எங்களுடைய உரிமம். ஆனால் தொழுகைக்கு பின்னால் துவா கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் தொழுகையில் வந்து சுஜூதுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஜூதிலே உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனால வந்து நாம் சுஜூதில் இருக்கிற போது எங்களுடைய பிரார்த்தனைகளை அதிகரிக்கலாம். சுஜூது முடிந்ததற்கு பின்னால், அதாவது தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் அதிகரிக்கலாம் என்ற ஒரு செய்தியை தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகிறது. இந்த பிரார்த்தனை எப்படி அமைய வேண்டும் என்றால், இப்போ இன்றைக்கு நாம் பார்க்குறோம், தொழுது முடிந்ததற்கு பின்னால் சில பள்ளிவாசலே சொல்வார்கள், அஃப்லல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ்னு எல்லோரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சத்தம் போட்டு சொல்வார்கள், சுபஹான் அல்லாஹ்வை ஒருவர் சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. விக்ரு எப்படி அமைய வேண்டும் என்றால், சத்தம் இல்லாமல், மற்றவர்களுக்கு அது இடைஞ்சல் இல்லாமல், மற்றவர்களுக்கு கேட்காமல் அந்த விக்ருகளை செய்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹு அக்பர் என்று மாத்திரம்தான் ஒரு சத்தம் இடுவார்கள். இதை கேட்டால் சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் என்ன செய்வார், அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டால் தொழுகை முடிந்து விட்டது என்ற அர்த்தமாக கொண்டு மேற்கொண்ட திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், சஹாபாக்களும் செய்வார்கள். ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய திக்ருகள் வந்து நாங்கள் எங்களுடைய மனதில் தான் செய்ய வேண்டும், சத்தம் போடக்கூடாது. ஏன் அல்லாஹ்வே சொல்கிறான், உதுக்குரு ரப்பக ஃபி நஃப்ஸிக தலர்ருஅன் வஹீபத்தன் தூனல் ஜஹ்ரி மினல் கவுல், நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், சத்தம் வெளியே வராமல், சத்தம் வெளியே வராமல், ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் மறைவாகவும் அந்த திக்ரு நீங்கள் இருக்க வேண்டும். பில் உதுவி வல்ல ஆசாரி வலா தக்கும் மினல் காஃபிலின், பகலிலும் இரவிலும் நீங்கள் செய்யக்கூடிய திக்ருகளை அமைதியான முறையில் உங்களுடைய மனதிலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள், பொடுபோக்காக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் நாம் செய்கிற திக்ருகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு முகஸ்தூரியை ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த தஸ்பீஹ் மணி என்று சொல்லக்கூடிய ஒன்று, சிலர் என்ன செய்வார்கள், நடக்கிற போது மார்க்கெட்டுக்கு போனாலும் கையில் இருக்கும், பஸ்ஸில் போனாலும் கையில் இருக்கும், எல்லா இடங்களிலும் கையில் இருக்கும். இது வந்து மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல. தான் திக்ரு செய்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு யாருக்கும் காட்டக்கூடாது. நாம் சொல்கிறதாக இருந்தால் நடக்கிற போது சுபஹானல்லாஹ் வபிஹம்தி சுபஹானல்லாஹ் இலாலும் யாருக்கும் தெரியாது, மனதில் நாம் சொல்லுவோம். எந்த அளவுக்குன்னா நாம் குர்ஆன் ஓதுறது கூட சத்தமிட்டு நாம் ஓதக்கூடாது, மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது.
ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். போன போது மக்கள் எல்லாம் சத்தம் போட்டு அவர்களுடைய கிராத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து விட்டு சொன்னார்கள், இப்படி சத்தம் போடுறதால இன்னல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, ஒரு தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். பல் எந்தூர் பிமா யுனாஜி இபிஹி, அவன் யாரோடு உரையாடுகிறானோ அதைத்தான் பார்க்க வேண்டும். வலா எஜாரு பவுலுக்கும் அலா பவுலின் பில் குர்ஆன், உங்களுடைய குர்ஆன் இன்னொருவருடைய குர்ஆனோடு சத்தமிட்டு இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இமாம் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அப்போ அதனால் வந்து நாம் குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, திக்ரு செய்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் எங்களுடைய அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் உதாரணமாக நம்ம வீட்டில் இருப்போம், யாருமே இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் நாம் குர்ஆன் ஓதுறதை மற்றவர்கள் விரும்புவார்கள், ஒருவர் குர்ஆன் ஓதுறதை மற்றவர்கள் விரும்புவார்கள். அப்போ அதை வந்து என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் நம்ம சத்தமிட்டு நாம் என்ன செய்யலாம், ஓதலாம். ஆனால் இன்னொரு சாரார் இபாதத் செய்து கொண்டிருக்கிற போது நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை ஒருபோதும் சத்தமிட்டு ஓதக்கூடாது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது சகோதரிகளே, இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய ஒன்று பொதுவாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் அன்றாடமாக நாங்கள் செய்யக்கூடிய, நான் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டிய சில திக்ர்கள் போன்று தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய இந்த திக்ர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பாக தொழுகைகளுக்கு பின்னால் பிரத்யேகமாக இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நம்ம எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், இன்றைக்கு சில துவாக்களை வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த மன்சில் என்றும் அதே போன்று தைலிங் கிதாபில், குறிப்பாக இந்த மக்தப் என்று சொல்லக்கூடிய அந்த ஜம்யத்துல் உலமாவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அதை ஆய்வு செய்து பார்த்தோம். அந்த மக்தபிலே இருக்கக்கூடிய ஏராளமான திக்ர்களும் ஹதீஸ்களும் பலவீனமான செய்திகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு முரணான பல செய்திகள் இருக்கிறது. அப்போ நாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த மக்தப் உங்களுக்கு எப்படி, இது ஆதாரம் இருக்கிறதா, இதை எங்கள்ட பிள்ளைகளை விடலாமா? நாங்கள் சொன்னோம், இந்த மக்தபை பொறுத்த வரைக்கும் மக்தபில் இருக்கக்கூடிய தயாரிப்புகள் அவர்களுடைய படிப்பு எல்லாமே நல்லம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மார்க்கத்தில் வந்து 99% கிடையாது, மார்க்கம் என்பது 100%, 80% கிடையாது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வழுக்களை நீக்கினால், ஹதீஸ்களுக்கு முரணாக வரக்கூடிய திக்ர்களை நீக்கினால், தஸ்பீகளை நீக்கினால், நாங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம், நீங்களும் அதில் போங்க படியுங்க, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சில உதாரணமாக நாம் பார்த்தோம். சுபு தொழுகை இருக்கிறது, ருக்குவிலும் சுஜூதிலும் மோதக்கூடிய துவா என்ன, சுபான ரப்பியல் ஆலா வபி ஹம்திஹி என்பதற்கு ஹதீஸ் வருகிறது, பலவீனமான செய்தி. அப்போ நாம் சுபான ரப்பியல் ஆலா என்று தான் ஓத வேண்டும், சுபான ரப்பியல் அலீம் என்று தான் ஓத வேண்டும். இது தவிர பிரத்யேகமாக வரக்கூடிய வேறு அதிக்கர்களை நாங்கள் ஓதலாம். ஆனால் அவங்க வந்து அதில் பிரசுரித்திருக்கிறார்கள், சுபான ரப்பியல் அலீம் வபி ஹம்திஹி. ஆனால் ஜம்யத்துலமா சபையினால பத்துவா குழு எல்லாம் நியமித்து தான் செஞ்சுருக்காங்க. அப்போ நாம் கேட்குறோம் என்னென்னா, எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர்கள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், இவர்கள் ஒருவராவது தொடர்பு பற்றி நீங்கள் கேட்டீங்களா? இவ்வளவு அழகாக அந்த புத்தகத்தை பிரசுரித்திருக்கிறீர்கள், இலங்கை பூராகவும் நடைமுறைப்படுத்துகிறீர்கள், குறிப்பாக அந்த ஜமாஅத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதோடு சேர்ந்து அந்த இதனை அமுல்படுத்துகிறது. எவ்வளவோ இன்றைக்கு ஒரு காலத்தில் வந்து ஹதீஸ்களை தேடுறது கஷ்டம், ஹதீஸ்களை சஹி லைவ் வந்து பார்க்கறதே சில கஷ்டமான ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி கிடையாது, இன்றைக்கு ஆய்வுகள் நடக்கிறது, உலமாக்கள் இருக்கிறார்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பட்டு ஒரு குழுவை நியமித்து சகிகாக வரக்கூடிய ஆதாரமான விஷயங்களை பதிவு செய்து வெளியிட்டு இப்படியான மக்தபுகளை நிறுவி செய்திருப்பார்களாக இருந்தால் அது ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கு. நாமளே சொல்லுவோம் என்ன, அந்த அது அந்நியர்கள் செய்தாலும், அதாவது கொள்கை இல்லாதவர்கள் செய்தாலும் கூட அதை பின்பற்றுங்கன்றால் அதை நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு அதை சொல்ல முடியாத ஒரு சூழல், ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பிள்ளையை நாம் விடுறோம், நம்பி தானே விடுறோம். இப்போ நாம் வந்து நீங்கள் ஒரு அல் குர்ஆன் மதரசாவில் விடுறீங்க, யாரை நம்பி விடுகிறீர்கள்? இந்த உலமாக்கள்கிட்ட போனால் நல்லதை கற்பிப்பாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க என்று தான் நாம் விடுவோம். நாம் திருப்பியும் கொண்டு அந்த பிள்ளைகளை விடுகிற போது மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகள் இந்த 21st century பிழையான ஹதீஸ்களையும் பிழையான சட்டங்களையும் சொல்லி கொண்டு போனால் என்ன அர்த்தம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? இது பிழை. அப்போ அதனால தான் நாம் சொல்கிறோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு திக்ர் சம்பந்தமாக ஒரு நோட்டீஸ் கிடைத்தால், ஒரு புத்தகம் கிடைத்தால், வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது ஏதாவது இன்றைக்கு கிடைக்கும், இன்றைக்கு மீடியாக்கள் அப்படித்தான் இருக்கிறது, கிடைத்தால்
அதை உறுதிப்படுத்தாமல் தயவு செய்து மனநம் விடாதீர்கள், அதை ஓதவும் வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு அதிகமாக பலவீனமான செய்திகளை பரப்புவதற்கு இன்றைக்கு வாட்ஸ்அப்புகளில் சில குழுக்கள் இருக்கிறது. அவங்க எந்த இதையும் ஆராய மாட்டாரு, பலவீனமான செய்திகளை பிரசுரித்து விடுவார்கள். அதனால் வந்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மன் நஹதத ஃபி அம்ரினா ஹாதா மாலைஸ மின்ஹு ஃபஹு ரத்துன். மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை யார் உருவாக்குகிறார்களோ அது நிராகரிக்கப்பட வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மார்க்கத்தில் இல்லை என்றால் எந்த ஒரு வார்த்தையும் மொழிய முடியாது. நபி ரசூல் என்ற இரண்டு வார்த்தைகளை சஹாபாக்கள் மொழிந்ததற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ஒன்றுதான், ரசூலும் ஒன்றுதான். ஆனால் அந்த உரிய வார்த்தை அந்த இடத்தில் தான் வர வேண்டும், யாரும் மாற்ற முடியாது. அரபுகளை மாற்றுவது, துவாக்களை மாற்றுவது, திக்ருகளை மாற்றுவது, தொழுகையின் ஒழுங்கை மாற்றுவது, இது எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் வந்து எந்த துவாக்கள் எந்த திக்ருகள் எங்களுக்கு நபி அவர்களுடைய வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளைத்தான் நாங்கள் சட்டமாக எடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த திக்ருடைய சிறப்புகள் பற்றி குர்ஆனிலும் சுன்னாவிலும் பல இடங்களில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அல்லாஹு தஆலா தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ரை செய்யுங்கள் என்று ஒரு வன்மையான ஒரு கட்டளையாகவே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த திக்ருகளில் கரிசனை காட்ட வேண்டும். குறிப்பாக அன்றாடம் நாங்கள் நடந்து போகிற போது அல்லது இருக்கிற போது செய்யக்கூடிய அந்த திக்ருகளை அல்லது காலை மாலை திக்ருகளை நாங்கள் ஓதாவிட்டாலும் கூட தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய திக்ருகளை அவுராதுகளை நாங்கள் கட்டாயம் சிறமேற்கொண்டு நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். என்றால் இன்றைக்கு மனிதனில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் எப்போ தொழுக முடியும் என்று நாம் பார்த்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஓடி போகிறோம், போய் உடனே நாம் அந்த ஃபோனை தான் ஃபோன் பண்ணுறோம். இது மனிதன்கிட்ட இயல்பு அன்றைக்கு மாறிட்டு எதில் நம்ம எடிக்ட் ஆகிறோம்னு சொன்னால் அந்த தொழுகை இருக்கக்குள்ளே நம்ம அந்த சைலண்டை போட்டால் நம்ம அந்த மெசேஜ் வந்தால் நமக்கு அதுதான் ஓடுது, நாம் அனுப்பின மெசேஜுக்கு பதில் வந்துட்டோ அப்படி தான் சிந்திக்கணும் நாம் இன்றைக்கு. என்ன அந்த செய்தான் ஜெய்யனும் செய்தான் ஆமாலவும் செய்தான் இப்படியான அமல்களைத்தான் அழகாக ஆக்கி காட்டுவார். அதனால் வந்து ஒரு போதும் இந்த திக்ருகளிலிருந்து நாங்கள் மூறக்கூடாது. அல்லாஹு தஆலா கடைசி அவர் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், நல்லா சொல்கிறான், லா துல்ஹீக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அல் திக்ர் இல்லா, உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹுவை திக்ர் செய்வதை வெட்டப்படுவோக்காக மாற்றிவிடக்கூடாது. நம்ம ஓதுறோமா இல்லையா சூரத்துல் ஜும்மாவில் ஒவ்வொரு நாளும் ஜும்மா வியாழக்கிழமை ஓதுகிறோம், லா துல்ஹீக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அல் திக்ர் இல்லா, உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் இது ஒன்றுமே இந்த திக்ரை விட்டும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் வேறு ஒன்றிலும் ஈடுபடுத்தி விடக்கூடாது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வன்மையான கட்டளை பிறப்பித்திருக்கின்றபடியினால் நாங்கள் எதை எதையெல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் இந்த திக்ருகளின் பால் எங்களுடைய ஆர்வத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். இதற்கு அல்லாஹு ஜல்லசானவுத்தால எங்களுக்கு தௌபீக் அருள் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.